பார்னோகிராபரா இல்ல போர்னோகிராபரா? போற போக்க பார்த்தா போர்னோகிராபிய கூட கவர்மெண்ட் ஓபன் பண்ணி விட்டுரும் போல அந்த வெப்சைட் எல்லாம். இந்த போட்டோகிராபர் எல்லாம் பிடிச்சி உள்ள போட போறாங்க, வெளியிலே வர முடியாத அளவுக்கு. ஏன்னா இவங்க பண்ற சேட்டா அந்த மாதிரி. நீங்களும் பாருங்க. என்ன உயிரினம்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி அவன் வந்து ப்ரோ நீ பிடிக்கிறதுல அவங்க ஒரு வாரம் ஒன் செய்தான் உட்காரணும். அந்த அளவுக்கு நீங்க இப்ப எப்படி பிடிக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் வாழ்ற நாள் பூரா ஞாபகத்துல இருக்கணும். இல்ல என்ன பெரிய நல்லா பாருங்க, இந்த பாஸ்கெட் பால் பிடிப்பான் தெரியுமா, பால் நல்லா பெருசா இருக்கும், அந்த பால ஒத்த கையில இப்படி பிடிச்சி பண்ணுவான். அதே மாதிரி எப்படி, ஏன்னா எப்பயுமே ஒரு ட்ரையல் வந்து எல்லாருமே பண்ணி ஒரு போஸ் ஒரு போட்டோகிராஃபர்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு போஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி கை வைங்க, இப்படி பிடிச்சிக்கங்க, அந்த சாரி அப்படி எடுத்துக்கங்க, ட்ரையல் பார்த்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் விட அந்த பொண்ணு கடைசியில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துச்சு பாருங்க. கேமராவை கீழே வச்சுட்டு எனக்கு ஒரு 2 minutes குயிக்காக போயிட்டு வந்துடுவேன், என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் இல்லை சார். நீங்கள் அதான் நம்ம எல்லாருமே அடல்ட்ஸ், ஒத்துக்கிறோம், நம்ம எல்லாருமே டெவலப் ஆகிட்டோம், அதையும் ஒத்துக்கிறோம். ஆனால் சில விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், சில விஷயங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அப்படின்னு, எதுக்கு பாத்ரூம் வந்து ஓரமாக ஒதுங்கி போகிறோம், எதுக்கு ஒதுங்கி போகிறோம்? இல்லை இதையெல்லாம் பப்ளிக்காக பண்ண தெரிஞ்ச நமக்கு நம்மையே அதை ஒதுக்கி போகிறான் போக. சில விஷயங்கள் சில மாதிரி தான் பண்ணணும், புரியுதா? எல்லாத்தையும் தூக்கி கொண்டாந்து நாங்கள் முன்னேறிட்டோம், நாங்கள் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டோம். நீங்கள் எதுக்கு ஆல்பம் எடுக்கிறீங்க, இல்லை எதுக்கு ஆல்பம் எடுக்கிறீங்க? நாளைக்கு இன்னைக்கு இந்த ஆல்பத்தை உங்கள் வீட்டில் உழுக்கிறவங்கெல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, ஏதோ ஒரு கண்ணில் பட்டுருதுன்னு வைங்க. அது சரி, இவ்வளோ தூரம் இன்ஸ்டாகிராம்லேயே போட்டாச்சு. இதே மாதிரியே பின்னாடி இருக்கிற நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து பொண்டாட்டிய கெட்டியா பிடிச்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இவங்க இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் உண்மையிலேயே வந்து டெவலப் பண்ணிட்டா, இல்ல நாம தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகாம இருக்கிறோமா அப்படின்றத ஆக்சுவலி இதை பார்க்குற எனக்கு சந்தோஷமா தான். பொய்யெல்லாம் சொல்லுமா, ரிப்பீட் மோட்ல பார்த்தோம், திரும்ப திரும்ப பார்த்தோம், சலிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே ஒரு இவ்வளவு தூரம் வந்து என்கேஜ்டா ஒரு ஆடியன்ஸை வச்சுக்கிறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, சகிலா கூட முடியாது. அதை கூட நம்ம வந்து ஓட்டி ஓட்டி பார்ப்போம், இதை என்னால் வந்து எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணி என்னால் பார்க்க தோணலை, கண்டினியூஸாக அப்படியே போயிட்டு தான் இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் வேண்டாம், அதை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கல, நல்லா இருக்க வாழும்.